வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தில் நடிக்க நடிகர் நடிகைகள் தேவை என கூறி கியூஆர் கோடு மூலமாக பணம் பெற்று பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? சினிமா தயாரிப்பாளரான கலபுலி எஸ் தானு வி கிரியேஷன் என்ற பெயர்ல ஸ்ரீநகர் பிரகாசம் தெருவில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் தேரி, அசுரன், கபாலி உள்ளிட்ட பல திரைப்படங்களை இந்த நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த நிலையில வி கிரியேஷன் பெயரை பயன்படுத்தி சிலர் பண மோசடி ஈடுபடுவதாக அந்த நிறுவனத்தின் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் தேனாம்பேட்டை காவல்நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதுல வி கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம், அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் சூர்யா கூட்டணியில வாடிவாஸ் என்ற புதிய படத்தை தயாரித்து வருகிறது. அந்த படத்துல தான் கிராமத்து கதை பார்த்து நடிப்பதற்கு நடிகை நடிகர் தேவை என்ற ஒரு விளம்பரத்தை வாட்ஸ்அப் மூலமாக சிலர் பரப்பி அதன் மூலமாக பணம் பறிக்கும் நோக்கில செயல்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இளம் பெண்கள் இளம் நடிகர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய இளம் இளைஞர்களை குறிவைத்து இந்த கும்பல் மோசடியில் ஈடுபடுவதாகவும், அது தொடர்பாக வாட்ஸ்அப் மூலமாக இவர்கள் இந்த விளம்பரங்களை பகிர்ந்து கியூஆர் கோடு மூலமாக பணங்களை பெற்று இவர்கள் மோசடியில ஈடுபடுவதாகவும் புகார்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோ வாட்ஸ்அப் ஆதாரங்களுடன் இவர்கள் இந்த புகார்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் பேர்ல தற்போது தேனாம்பேட்டை போலீசார் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இது போன்ற வாட்ஸ்அப் விளம்பரங்களை அனுப்பும் அந்த கும்பல் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆர்வமுடன் கேட்கும் போது அவர்களிடம் விஷாலின் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல உறுப்பினராக வேண்டும் என்று முதல்ல தெரிவிக்கிறார்கள். அதற்காக 2000 ரூபாய் பணத்தை கியூஆர் கோடு மூலமாக பெற்றுக்கொண்ட அவர்கள் பின்பாக 3 நாட்கள் கழித்து நீங்கள் படத்தில் நடிப்பதற்கு தேர்வாகியுள்ளீர்கள் என்றும் அதற்கு கூடுதலாக 10,000 முதல் 20,000 வரை பணம் தேவைப்படுவதாக கூறி அவர்களிடமும் இந்த பணத்தை கடந்திருக்கிறார்கள். இதே போன்ற பலரிடம் கடந்த 6 மாத காலமாக இது போன்ற மோசடியில் இந்த கும்பல் ஈடுபட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. 6க்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை பயன்படுத்தி இந்த கும்பல் தற்போது ஒவ்வொரு எண்களாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால இந்த பிரகாசம் தெருக்குள்ள அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நேரடியாக இந்த இளைஞர்கள் சென்று முறியிடும் போதுதான் அவர்களுக்கு இந்த மோசடியில ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததாகவும், அது தொடர்பாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. போலீசாரும் அந்த 5 எண்களும் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக, கியூஆர் கோடு மூலமாக பணம் பெற்ற வங்கி கணக்கை கொண்டு அந்த மோசடி கும்பலை தேடி வருவதாகவும், விரைவில் இந்த கும்பலை பிடித்து விடுவதாகவும், மேலும் இது போன்ற மோசடி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் தேனாம்பேட்டை காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.